சமோசாக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸோ இதில் வந்து கடுகு, சீரகம், சோம்பு எல்லாமே இது போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு. பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீன்ஸ், கேரட் வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். காயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் உப்பும் பெப்பரும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இது வந்து சமோசா செய்கிறதுக்கு மசாலா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சமோசா செய்கிறதுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சமோசா அந்த ஷீட் வந்து நம்ம இந்தளவுக்கு நல்லா பெருசாக தேய்ச்சிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டாக வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸோ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, சமோசா எவ்வளோ சூப்பராக இருந்துட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம எல்லா சமோசாவும் செஞ்சு எடுத்துடணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குக்கிங் பிடிச்சிருந்தால் வருண் கவி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.